தேவன் ஒண்ணு சொல்றாருன்னா அதை நம்ப முடியாத அளவுக்கு இருந்தா தான் தேவன். அது நம்பக்கூடிய ரீதியில் இருக்குது என்றால் அது உலகம் சொல்றது. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அறிந்து விசுவாசிக்கிறோம். அறிகிறோம் அப்புறம் விசுவாசிக்கிறோம். அறிகிறோம் என்றால் மூளை அறிவு கிடையாது, ஆழமான விதத்தில் அறிகிறது, அதே நேரத்தில் விசுவாசிக்கிறது. அப்புறம் சொல்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நல்ல கவனிங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பாக இருக்கிற தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ரெண்டுமே மாற முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையாக இருக்கிற இன்னொரு வார்த்தை, தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அன்பு என்ன செய்கிறது? கொடுக்கும். எதை கொடுக்கும்? நல்லதை கொடுக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இருக்கிற தேவன் கொடுக்காமல் இருக்க முடியாது. கொடுக்கறதெல்லாம் எதை கொடுக்குறான்? நல்லதை கொடுக்குறார், நிறைவாக கொடுக்குறார். நீங்கள் அநேக மக்கள் சொன்னாங்க, முழு இருதயத்தோடு ஆண்டவருக்காக வாழ், ஆண்டவரை நேசி, ஆனால் தவறுனா அவனை அடித்து கொன்றுவார், அவரோட வாழ், மீறினா போட்டுருவார், எப்படி அவரை நேசிக்க முடியும்? ஆனால் தேவன் நல்லவர். அந்த நல்ல தேவன் ஏராளமான நன்மை உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை அனுபவினா நான் முழு இருதயத்தோடு அவரை நேசின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நான் நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். ருசி பார்க்க இவ்வளோ கொடுக்குறாரா, ஐயோ இது கொடுக்குறாரா, ஐயோ அது கொடுக்குறாரா, ஐயோ ஆண்டவரடி எவ்வளவு நல்லவர், அவரை நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். அவரோட அன்பை அறிந்து விசுவாசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து விசுவாசிக்கணும். இன்னைக்கு அநேக மக்கள் ஏன் விசுவாசிக்கல தெரியுமா? கேட்கலங்கிறது ஒரு பகுதி, இன்னொரு மக்கள் கேட்டாங்க, ஆனால் கேட்டது வந்து நம்ப முடியல அவங்களால. அதனால தான் காஸ்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, டூ குட் டு பி ட்ரூங்கிறாங்க. டூ குட் டு பி ட்ரூன்னா நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? இது நம்பவே முடியலப்பா, நான் எப்படி சொல்கிற, ஒரு ஏழையாக ஒருத்தன் இருந்தானா, அவன் ஆடு மாடுகளுக்கு பின்னாடி இருந்தானா, அவன் ராஜாவாயிட்டானா, எப்பா நல்ல கதையாக சொல்லுப்பா, நம்ப ஒரு கதையாக இருக்குது. ஏன்னா நம்ப முடியாத அளவுக்கு தான் காஸ்பிள். கத்திரங்களை சுகமாக வச்சு, தீர்க்காயுசா வச்சு, தீர்க்காயுசா வைக்கிறது மட்டுமல்ல ஏராளமான நன்மைகளையும் கொடுத்து ஒரு 120 வருஷத்துக்கு மேலே வைப்பார்னா என்ன பைபிள் என்ன சொல்றது? 70 வயசு பலத்தின் மிகுதினால நம்ப முடியல. நம்ப முடியாத அளவுக்கு அது உண்மையாக இருக்கிறபடினால அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. தேவன் ஒன்று சொல்கிறாருன்னா அதை நம்ப முடியாத அளவுக்கு இருந்தால் தான் தேவன். அது நம்பக்கூடிய ரீதியில் இருக்குது என்றால் அது உலகம் சொல்கிறது. கர்த்தர் மனிதன் ஆசீர்வதிக்கிறாரு, நிறைவாக வாழ வைக்கிறாரு, பொருளாதாரத்தை சந்திக்கிறாரு, நல்ல வீடு கொடுக்குறாரு, நல்ல காரு கொடுக்குறாரு, நிறைவாக வாழ வைக்கிறாரு, அவனை பார்த்து மற்றவர்கள் பொறாமக்கூடிய ரீதியில் வாழ வைக்கிறாரு. கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ப முடியல. நல்லா இருக்குங்க, காதில் தேன் விழுகிற மாதிரி இருக்குது, நம்ப தான் இடிக்குது. ஏன்னா காஸ்பலுங்கிறது டூ குட் டு பி ட்ரூ. அதான் தேவனுங்க. இந்த தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் அறிஞ்சிட்டீங்க, அனுபவிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு தரித்திரியமுங்கிற சேர்லேருந்து வெளியே வந்துடலாம், இல்லாமலேருந்து வெளியே வந்துடலாம், நிறைவில் வாழலாம். நானும் இல்லாமல் இருந்திருக்கேன், வறுமையில் இருந்திருக்கேன், எனக்கு வறுமை நான் தெரியுங்க, ஆனால் நீங்கள் தரித்திரத்தில் இல்லை. நான் எப்படி பாஸ்டர் உடச்சி வந்தீங்கன்னா கத்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணேன். நான் முத கேட்ட சத்தியங்கள்லாம் அந்த தேவன் நல்லவர், நன்மை செய்வார், நிறைவை கொடுப்பார் என்று நான் சத்தியங்களை கேட்டுக்கிட்டே இருந்தேன். பைபிள் காலேஜ் போய் படிக்கும் போதெல்லாம் பா சாம்சனத்தினுடைய சிடி அந்த கேசட்ஸ் தான் பிறக்கும், கேசட்ஸை வாங்கி கேட்பேன். முத பிரசங்கத்தில் உட்காந்துருப்பேன், ரெண்டாவது பிரசங்கத்தில் உட்காந்துருப்பேன். அந்த கத்தர் நல்லவர், நல்லவர்னு கேட்க வந்து நன்மைகளை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சொன்னது புரியுதுங்களா? முதல்ல காதலை ருசி பார்க்கணும். கத்தர் நல்லதை கேட்கணும். கத்தர் நிறைவை கொடுப்பார், சம்பூர்ணத்தை கொடுப்பார், வாழ வைப்பார். உள்ளத்தில் கேளுங்க, வாழ்க்கை பரிபூர்ணமாயிரும். தரித்திரியுமே இருக்காதுங்க, சம்பூர்ணமாக வாழ ஆரம்பிச்சிடலாங்க. சில மக்கள்லாம் மெசேஜ் சிடி கொடுங்க, நல்ல பாட்டு சிடியாக இருந்தால் கொடுங்களேன், அவங்களுக்கு மெசேஜ்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க. பாட்டு நல்லது தான், ஆனால் வசனம் ரொம்ப நல்லது.